இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். தமிழ்நாட்டில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக அரசு பதவியேற்றது. கடந்த 13ஆம் தேதி அதன் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தது. அண்ணா, கருணாநிதி, அன்பழகன் ஆகியோர் வரிசையில் திமுகவின் 4வது நிதியமைச்சராக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பட்ஜெட் தாக்கல் செய்தார். வரியில்லாத பட்ஜெட்டாகவும் திமுகவின் பல்வேறு வாக்குறுதிகள் திட்டங்கள் அடங்கிய பட்ஜெட்டாகவும் இது அமைந்திருந்தது. திமுகவின் முதல் பட்ஜெட் ஆதரவையும் எதிர்ப்பையும் ஒரு சேர எதிர்கொண்டது. அதேபோல 14ஆம் தேதி வேளாண்மை துறைக்கென தனி பட்ஜெட்டை அத்துறை அமைச்சர் MR.K. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை வரலாற்றில் வேளாண் தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது இதுவே முதன்முறை. இதனால் பல்வேறு தரப்பினரமும் வரவேற்பை பெற்றது. திமுகவின் பிரதான எதிரியான பாஜகவினர் கூட இதனை பாராட்டினார்கள். இந்த சூழலில் இன்று பட்ஜெட் மீதான விவாத கூட்டத் தொடர் தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து 3 நாட்கள் விவாதம் நடைபெறவிருக்கிறது. அவை தொடங்கியவுடன் அதிமுக MLAக்கள் கேள்விகளை தொடுக்க ஆரம்பித்தார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது திமுக ஆட்சியில் தகுதி இல்லாதவர்களுக்கு முதியோர் உதவித்தொகை தரப்பட்டது. அதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சியை விட அதிகமாக 60% பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டது என்றார். இது தொடர்பாக திமுக அதிமுக இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் MK.STALIN, கொடுத்த வாக்குறுதிகளிலிருந்து பின்வாங்க மாட்டோம், அதிமுக ஆட்சியில் இலவச செல்போன் கொடுப்போம் என்று தெரிவித்தீர்கள், கொடுத்தீர்களா? 3 ரயில் திட்டம் கொண்டு வருவோம் என்று கூறினீர்களே, கொண்டு வந்தீர்களா? அதிமுகவில் நடந்த முறைகேடுகள் குறித்து ஆதாரத்துடன் மானிய கோரிக்கையில் அறிவிக்கப்படும் என்றார். ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் MR.விஜயபாஸ்கர், வேலுமணி ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தியிருந்தது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும்.